சங்கீதம் 34 வருவோம். 1வது வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சத்தியம் கேட்பது நல்லது. அதாவது வாழ்க்கையில் சத்தியம் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம் என்றால் நல்லா இருக்குங்கிறதுக்காக கேட்கல. சிலர் வந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, அது நல்லா இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, போன வாரத்தை காட்டில் இந்த வாரம் நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் அவ்வளோ சரியில்லை, போன வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறதுக்காக சத்தியம் போதிக்கலை. சத்தியம் எதுக்கு போதிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை மறுவப்படுத்துவதற்கான சத்தியம் கேட்கிறோம். கேட்கிறோம் எதற்கு கேட்கிறோம்? மாறுவதற்காகவே கேட்கிறோம். எந்த இடத்துல மாறணும், எதை விடணும், எதை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் சத்தியம் கேட்கிறோம். கேட்டுட்டு அப்படி போகும் பொழுது அந்த மனிதனை குறித்தான் இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட மனிதன் அஸ்திபாரம் போடாத மனுஷன். அவனும் வார்த்தையை கேட்டான் இல்லையா, வார்த்தையை கேட்டான், வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அப்படியே அபியாசப்படுத்தினவன் அஸ்திபாரம் போட்டவன். அது அதுல ரெண்டு முக்கியமான காரியம்னா, ஒருத்தன் மலையில கட்டினா ஒருத்தன் மணல கட்டினாங்க முக்கியம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான காரியம்னா, ஒருத்தன் அஸ்திபாரம் மாட்டான், ஒருத்தன் அஸ்திபாரம் போடல. அது அந்த அஸ்திபாரங்கிற வார்த்தை தான் அந்த கீ வார்த்தையே. ஒருத்தன் மலையில் மேல கட்டினா மணல்ல கட்டினா, மலையில கட்டினா மலையில மண்ணில் கட்டினாங்கள மேட்டரே கிடையாது இல்லையா. ராமேஸ்வரத்தில் கட்டுறதெல்லாம் மணல தான் கட்டுறாங்க, அங்கே என்ன வீடு ஒன்று இடிஞ்சலை. மணல கட்டுறமா மலையில கட்டுறமா முக்கியம் கிடையாது. அஸ்திபாரம் போட்டோமா, என் வசனத்தை கேட்டு அதன்படி கேட்கிறவன் நடக்கிறவன் கற்பாறையின் மேலும் அஸ்திபாரம் போட்டப்பட்டவன் இருப்பான். காற்றடிக்கலாம், புயல் அடிக்கலாம், என்ன அடித்தாலும் அது போய் படிஞ்சிடும். இவன் நிற்பான், பக்கத்தோடு சொல்லுவான், நான் தேவனோட வார்த்தையை கவனமாக கேட்கிறவனும் வார்த்தையின்படி நடக்கிறவனுமாக இருக்கிறேன். ஆமே. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். எல்லா காலத்திலையும் நல்லா சூழ்நிலைகள் நல்லா போகும்போது சோத்தரிப்பேன்னு சொல்லலை. எந்த சூழ்நிலையும் எதிர்மறையான சூழ்நிலையாக இருக்கும் பொழுது சரி, என்னை கலங்கடிக்கிற காரியங்கள் வந்தாலும் சரி, இருதயத்தில் காரியமே பயப்பட்டு இருதயமே கலங்கினா கூட நான் ஸ்தோத்திருப்பேன். அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்குன்னா மனசில் இருக்குன்னு சொல்லலை இல்லையா. சிலர் வந்து சபையில் சிருள் ராஜபாளையத்தை காட்டிலும் சிறுவழித்துருந்து பாடுறது சிறுவழித்துரு தான், அதாவது சவுண்டாக பாடுறது சிறுவழித்து தான். சரி, ஜெயமாரிலாம் மைக்கோடே பறந்துருப்பாங்க, நல்லது. அது என்ன வாய்ஸுங்கிறீங்க, அவங்க பாடினாங்கன்னா எனக்கு என்னை தாண்டி வெளியே போகும், நல்லது. குறைச்சிடாங்க சிஸ்டர், விட்டுற நல்ல நல்ல பழக்கங்களை வந்து விட்டுறக்கூடாது. அப்படி எல்லாருமே பாடணும் இல்லையா. பாடும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், கத்தரை துதிக்கும் துதி என் மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலை, கத்திரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். சிலலாம் வாயை திறக்க மாட்டாங்க, எதை எதை குளக்கட்டை அமிக்கிட்டு வர்றாங்களான்னு தெரியல, அப்படி விரைச்சி நின்று பார்ப்பாங்க. சிலர்லாம் இப்படி முக்கால் மணி நேரம் இப்படி தரையே பார்ப்பாங்க, கழுத்து வலிக்காதான்னு தெரியல. கத்திரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். நம்ம வாயை திறந்து பாடுறது நம்ம பிள்ளைகள் கேட்கணும், நம்ம குடும்பம் கேட்கணும், பக்கத்தில் உட்காந்துலாம் கேட்கணும் இல்லையா. நான் பாடவே மாட்டேன், எனக்கு பாடுறதுக்கு வெக்கமாக இருக்கு. வெக்கமே படக்கூடாது. நம்ம வெக்கப்படக்கூடாங்க இருக்கா தான் அவ்வளவு பெரிய கிரியத்தை செலுத்திருக்கிறார். கத்தரை இக்காலத்தையும் சோத்திருப்பேன், அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். வெளியே வரணும் சத்தம், சத்தம் வந்து நல்லா வரணும். எப்படி வந்துச்சு முக்கியம் இல்லை. நீங்க இப்ப நீங்க பாடுறது வெளியே போகாது, நான் பாடுறது தான் வெளியே போகும். நான் தான் கேவலமா பாடக்கூடாது, அதனால அவ்வளவு கேவலமா பாடலை. அதனால சத்தமா பாடுங்க. நம்ம பாடுறது எப்படி பாடினாலும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், யாரும் கேட்கலன்னு சொல்ல முடியாது. கேட்கறதுக்கு இருக்கிறனால சந்தோஷமா பாடுங்க. கீழே வாசிப்போம். கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் தான் போனோம். என்னோட கூட என் பிரச்சனைகளை என் போராட்டங்களை மகிமைப்படுத்துங்க சொல்லலை, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், பெரிய பயத்துக்கெல்லாம் நீங்களாக்கி விட்டார்னு சொல்லலை. கஷ்டமான பயத்துக்கு, எல்லா பயத்துக்கும் என்றால் எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தரை நீங்களாக்கி விட்டார். என் வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியிலும் பயம் இருக்கக்கூடாது. இது பெரிய பயம், அதனால இதிலிருந்து விலகிட்டார். இது சின்ன பயம், எல்லா பயத்தையும் நீங்களாக்கி விட்டார். அவனோட வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியிலும் பயம் இருக்கக்கூடாது. எந்த பகுதியிலையும், பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்து குறித்தும் பயம் இருக்கக்கூடாது. பயப்படும்படியாக நம்மை தேவன் உண்டாக்கலை. தேவன் பயப்படுவது கிடையாது. தேவன் பயப்படுறாரா? பயப்படாத தேவன் பயப்படாத ஒரு சிருஷ்டியை தான் ஏற்படுத்தி வச்சார். ஆதியாம் 3வது அதிகாரத்தில் தேவனோடு பேசுறான். ஆதியாம் 1வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்திலும் தேவனோடு பேசுறான், தேவனோட சஞ்சரிக்கிறான். அவனுக்கு தேவனை பார்த்தும் பயம் கிடையாது, மிருகங்களை பார்த்தும் பயம் கிடையாது, எதை பார்த்து அவனுக்கு பயமே கிடையாது. தேவனோடு அந்த அளவுக்கு
ஒப்புரவா இருக்கிறான். ஒரு பெரிய வளர்ந்த மிருகம் வரும்போது ஆதாம் என்னன்னா ஒரு பேர் சொல்றான், கோடு கூட வந்தா இது என்ன பேர் சொன்னா பேர் சொல்றான். தேவனோட அந்த அளவுக்கு அந்யோனி நெருக்கம். சிங்கம் மிருகத்தை பார்த்த உடனே பயம் கிடையாது. பாவம் செய்யறான், பாவம் செஞ்ச உடனே பயம் வந்தது. கத்தர் வருகிறார், ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருந்ததுனாலே நான் போய் பயந்து ஒளிந்து கொண்டேங்கிறான். அங்கே வேதத்துல இங்கதான் முதல் முதல்ல பயங்கர வார்த்தை வருது. அவன் நிர்வாணியா இருப்பதனால பயப்படல. ஏன் பயந்தான் என்றால், இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா செத்து போவன. அவன் நிர்வாணிக்கா பயப்படல, செத்து போவன் நினைச்சுதான் பயந்தான் இல்லையா. இன்னைக்கு எல்லா பயமும் ஏன் வருது? மரணம் தான் பயத்துக்கு காரணம். மரணமே இல்லைன்னா பயமே இல்லை. சிங்கத்தை பார்த்து ஏன் பயப்படுறோம்? செத்து போவோங்கிறதுனாலதான். அவன் ஏன் போய் பொழிஞ்சான்னா, செத்து போவோமோ தேவன் சொன்னா அந்த மரத்தின் கனியை சாப்பிட்றதுனாலே செத்து போவனாரு. அப்ப செத்ருவமா நினைச்சுதான் பயந்தான தவிர நிர்வாணியா இருக்கிறதுனால பயப்படல. ரோமர் 5:12 சொல்லுகிறது, ஒருவனால் ஒரு மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது. எப்படி பாவம் வந்துச்சு? ஆதாம் மூலமா வந்துச்சு. பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. பாவம் இல்லைன்னா மரணம் இல்லை, மரணம் இல்லைன்னா பயம் இல்லை. பாவத்தினால மரணம் வந்துச்சு, மரணத்தினால பயம் வந்துச்சு. பாவம் இல்லைன்னா மரணம் கிடையாது, மரணம் இல்லைன்னா பயமே கிடையாது. அப்படி மரண பயத்தில் இருந்த நம்மை விடுவிக்க முடியாத இயேசு பூமிக்கு இறங்கி வந்தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:14 வாசிக்கிறேன். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்துக்கு அதிகாரியா பிசாசு? மரணத்துக்கு வந்து தேவன் அதிகாரி கிடையாது. யாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது. சில கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் சொல்லலாம் தேவன் வந்து அவங்களை எடுத்துக்கிட்டார்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு வாலிய பையனுடைய அப்பா இறந்துட்டார்னா சில இடத்துல சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்து இங்கே இருக்கிறத காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிறது நல்லதுன்னு கத்தர் கண்டார், அதனால் உங்கள் அப்பாவை கொண்டு வந்து பரலோகத்தில் எடுத்துட்டார்மாங்க. கத்தர் யாருக்கும் மரணத்தை கொடுப்பது கிடையாது. மரணம்ங்கிறது தேவனுடைய பார்வையில் எதிரின்னு வேதம் சொல்லுகிறது. பரிகரிக்க வேண்டிய கடைசி எதிரியார், கடைசி எதிரி மரணம். தேவன் யாருக்கும் மரணத்தை கொடுத்து வாழிவ வேதல வாழ வேண்டியவர்களை மறிக்க செய்து தேவன் பரலோகத்துக்கு எடுத்து செல்வது கிடையாது. கர்த்தருடைய நோக்கம் நீண்ட நாள் வாழணும் இல்லையா. நம் மரணமே சந்திக்க கூடாதுங்க, அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கங்க. ரெண்டாவது மரணமும் அடையக்கூடாது. நம்மளும் விசுவாசிகள் தானே, நமக்கு ரெண்டாவது மரணம் கிடையாது உண்டா? வெளிப்படுத்தும் சொல்லுது, பயப்படாதவன் ரெண்டாவது மரணத்துல ஜெயம் பெறுவான் இருக்கு. நம்ம பயமே கிடையாது. ஏன்னா பயத்திலிருந்து, எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாளைக்கு இயேசு வந்துட்டாரா, இல்லாட்டி நைட்டு இயேசு வந்துட்டாரா, சாகவே மாட்டோம். முதல் மரணமும் கிடையாது நமக்கு. நான் அப்படித்தான் போக விரும்புகிறேங்க. அது நாளைக்கு போக விரும்பல, கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் சொல்ல முடியாது. விரும்பினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போகும்போது குடும்பத்தையும் சேர்த்துட்டு போயிடுவேன், நீங்களே வந்துடுவீங்க. அப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேன்னு ஒன்று. அதனால் மரணம்ங்கிறது நம்மை குறித்து தேவனுடைய நோக்கமே கிடையாது. ஜீவகாலம்லாம் மரண பயத்தில் இருக்க மக்களை விடுவிக்கும்படியாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். மரண பயம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. செத்து போனால் அழுகிறோம். ஏன் அழுகிறோம் என்றால், செத்து போயிட்டாங்கிறதுனா அழல, பிரிஞ்சு போகிறாங்க, கொஞ்ச நாள் பார்க்க முடியாது. ரொம்ப கேவலமாக அழக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையற்றவர்களை போல அழாதங்க இருக்கு. நம்பிக்கை அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பார். நம்பிக்கைற்றவர் போல புத்தி இல்லாதவர் போல அழாதங்க இருப்பார். ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, அவங்க நம்ம விட்டு செத்து போல, நம்மை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அப்படி அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு, நிறையா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீரோடே நிற்பாங்க, அப்படியே அந்த ட்ரெயினு போனதுக்கப்புறம் ட்ரெயினே பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ அப்படி இல்லை. என்ன இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாம் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க, ஏன்னா கொஞ்சம் பிரிஞ்சு போறாருங்கனால. அதனால தான் வேதம் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அந்த கல்லறையை பார்த்து சொல்லுகிறோம் மறுக்கிற இடத்துல, இந்த கல்லறையே உனக்கு ஜெயம் கிடையாது, இந்த இடத்துல இந்த பாடி இருக்காது, கொஞ்ச நாள் அந்த பாடியை கத்தர் தூக்கிடுவார்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு மரணம் பயங்கிறதே கிடையாது இல்லையா. ஜீவகாலம்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலைக்கு ஆக்கும்படியாக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவனார். வாசிங்க, நல்லா கவனிச்சே வாங்க. ஜீவகாலம்லாம் 15 ஜீவகாலம்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். நீங்கள் மரணம் பயம் வரும் பொழுது உங்களுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ளாக வருவீங்க. நல்லா கவனிச்சது வேர்டெல்லாம் கவனிங்க.
மரண பயம் வரும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வரும்னா அடிமைத்தனம் வரும். மரணம் தான் பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நல்லா கவனி, மரணம்னா வெறும் இயற்கை மரணம், அதாவது இயற்கை மரணம், சரீர மரணத்தை மட்டும் இது சொல்லலை, எல்லா மரணத்தையும் சேர்த்துதான் சொல்லுது. மரணம் என்றால் பிரிவு இல்லையா? ஆவிக்குரிய மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிக்கப்படுவது ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் என்றால் சரீரத்தை விட்டு ஆவி பிரிக்கப்படுவது சரீர மரணம். மரணம் என்றால் நமக்கு வேண்டிய, நம்ம விரும்புகிற ஒன்று நம்மை விட்டு பிரிந்து போகிறதா மரணம். ஒரு பிரிவு தான் என்னது மரணம். ஒன்னு கெட்டது நடந்துருமோ, விரும்பாதது நடந்துருமோ, விரும்பக்கூடியது நடக்காதோ, நம்ம விட்டு விரும்பியது போய்விடுமோ என்று நினைக்கிறது மரணம். விளங்கலையா? அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையான காரியங்களும் நம்மை விட்டு வெளியே போகாது. இது நன்மையா நம்முடைய வாழ்க்கை, இது நன்மையா நித்திய நோக்கம் என்றால் அந்த நித்திய நோக்கத்திலிருந்து எந்த நன்மையும் நம்மை விட்டு பிரிஞ்சு போகாது. வியாபாரம் போயிருமோ, வியாபாரம் போயிருமோ, வியாபாரம் போயிருமோ நினைச்சீங்கன்னா நீங்க அடிமையா இருப்பீங்க. வியாபாரத்தை கடையை திறந்துக்கிட்டு கடைக்குள்ள கடை அரஸ்டா இருப்பீங்க நீங்க. அது என்னது? அடிமைத்தனம். இன்னைக்கு சில பாஸ்டர்மார்கள் சில சத்தியங்களை சபையில போல்டா போதிக்க மாட்டாங்க. ஏன் போதிக்க மாட்டாங்கன்னா, இதை போதிச்சோம்னா சர்ச்சு மக்கள் சர்ச்சை விட்டு போயிருவாங்கன்னு எண்ணம். நான் விளங்கலையா? நான் கிருபையை போதிக்கிறேன், கிருபையை போதிக்கும் போது மைண்ட்ல என்ன வருது? அது அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். இதை போதிச்சுன்னா சிலருக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுவேன்? யாருக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி, கத்தருக்கு பிடிக்குது நான் போதிக்க போறேன், அவ்வளவுதான். எனக்கு இங்க அடிமைத்தனமே கிடையாதுங்க. நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணுமா? கணக்கு கொடுக்கணுமாங்க? நான் கொடுக்க வேண்டிய ஆள் ஒரே ஒருத்தர் தான். அவர் என்னை என்ன செய்ய சொல்றாரோ அதை நான் செய்யறேன் இல்லையா? அதனால கிருபை போதிக்கும் போது எனக்கு எந்த மயமும் கிடையாது. இவங்க இப்படி, இவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, இவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ, அவங்க நினைச்சிட்டாங்களா, நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம தப்பா நினைச்சு சர்ச்சை விட்டு போயிருவாங்களோ, எனக்கு அந்த பயம் கிடையாது. நான் சர்ச்சுக்குள்ள கைதியா இல்லை இல்லையா? விளங்கலைங்களாங்க? நல்லதெல்லாம் நம்மை விட்டு போயிருங்கிறது என்னது? ஒரு பிரிவுங்கிறது என்னது? மரணம். அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி எந்த காரியத்திலும் பயப்படக்கூடாது. எதுமே பிள்ளை என்னை விட்டு போயிருமோ, பிள்ளை என்னை விட்டு, என்ன வருங்காலத்தில் பிள்ளை என்ன பார்க்க மாட்டானோ, தூக்கி போட்டு மிதிப்பானோ, கரெக்டாக செய்வான். என்ன, நீங்க தான் எதிர்பார்த்தீங்க. அதனால மரணத்தை எதிர்பார்க்காதங்க. நம்மை விட்டு நல்லது போயிரும் நினைக்காதங்க. நல்லது போயிரும் நினைக்கிறது ஒரு மரணம் இல்லையா? விசுவாசம் எப்படியோ அப்படிதான் பயமும். விசுவாசத்துடைய தன்மையும் பயத்தின் தன்மையும் ஒன்று. விளங்குறீங்களாங்க? விசுவாசம் பயத்தை போல செயல்படுகிறது, பயமும் விசுவாசத்தை போல செயல்படுகிறது. நம்முடைய ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பயப்படாத வரை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை விசுவாசிக்காத வரை தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. யோவான் 14 வாங்க. பயத்துல வந்து, அதாவது விசுவாசத்துல அற்ப விசுவாசங்கிறோம் இல்லையா? பெரிய விசுவாசங்கிறோம் அப்படித்தானே? என் ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் பெருசுன்னாரு, அற்ப விசுவாசிகள்னாரு. அதே போல பயத்துல அற்ப பயம் பெரிய பயம்லாம் இருக்கு. சிலருக்கு வந்து பயம் வந்து அற்பமா இருக்கும், சிலருக்கு வந்து பெரிய ஆளா இருப்பாங்க, பெரிய கில்லாடியா இருப்பாங்க. யோவான் 14 வருவோம். யோவான் 14:27 வசனம். இயேசு இதெல்லாம் மேலறையிட்ட பேசுனதுங்க. மேலறையில பேசுனது எல்லாமே முக்கியமானது. 27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானத்தை வைத்து போகிறேன், மரணத்தை வைத்து போக சொல்லல, இல்லை பய சொல்லல. ஜீவகாலம்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சமாதானத்தை வைத்து போகிறேன் இல்லையா? வாசிக்கிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் எந்த சமாதானத்தை அனுபவித்தாரோ அதே சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு பேயை பார்த்து பயந்தாரா? ஒருத்தனுக்குள்ள 6000 பேர் பேய் இருந்துச்சுங்க. 6000 பேயோட வரும் பொழுது இயேசு மட்டும் நின்னார். அத்தனை பேரும் போட்டுக்குள்ள தான் இருந்தான். இயேசு பேயை பார்த்து பயந்தாரா? ஏன் பயப்படல? சமாதானம் உள்ள இருந்துச்சு அவருக்குள்ள. காற்றை பார்த்து பயந்தாரா? மனுஷனை பார்த்து பயந்தாரா? ஏதாவது ஒரு மனுஷன் இயேசுவை அச்சுறுத்தினானா? அச்சுறுத்தின கிடையாது. தேவாலயத்துக்கு போறாருங்க, தேவாலயத்துல சவுக்கடிச்சு அத்தனை பேரும் சாத்து சாத்தும் சாத்துறாரு. தேவாலயத்துல போலீஸ்காரங்க இருப்பான் அந்த அந்த காலத்துல, அதாவது காவலாளிகள் இருப்பான். யாரை குறித்தும் எந்த பயமும் கிடையாது. சூழ்நிலைகளை காற்று கடலு கொந்தளிச்சாலும் கொந்தளிக்க கடல் மேல நடந்து வராரு. இயேசு சொன்னார், உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயிச்சேன்னர். பிரச்சனை இருக்கும் ஆனா பயப்படாதனர்.
பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இருந்து ஓடி போன்னு சொல்லல, பிரச்சனை இருக்கும், நான் ஜெயிச்சேன், அந்த ஜெயிச்ச சமாதானத்தை உனக்குள்ள வைக்கிறேங்கிறார். நான் எந்த சமாதானம் என்னை ஜெயிக்க வச்சுச்சோ அதே சமாதானத்தை இப்ப உனக்குள்ள வைக்கிறபடினால நீ எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படுவது என்னை குறித்து உன்னை குறித்து தேவனுடைய விருப்பமே கிடையாது. எதை குறித்தும் பயப்படக்கூடாது இல்லைங்களாங்க, எதை குறித்தும் என் சமாதானத்தை கொடுக்குறேங்கிறார். நேத்து ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க வராங்க, ஒரு அடுத்தடுத்த நாள் 2 டெத்து விழுந்திருக்காங்க வீட்டில், வயசானவங்க தான். ஒரு நாளில் முதல் நாள் அவங்க வீட்டுக்கார் இறந்துருக்காரு, அடுத்த நாள் அவங்க அம்மா இறந்துருக்கு. எப்படி இறந்தாருன்னு குடிப்பாரான்னு அவர் பீடி அடிப்பாருன்னு தெரியும், ரெண்டு பார்த்துருக்கேன். அவர் குடிப்பார், நல்லா குடிப்பார், கொஞ்ச நாள் விட்டார், திரும்பி குடித்தார், டக்குன்னு போயிட்டாரு. நாங்கள் ஏன் அவர் குடிக்கிறதுக்கு என்னென்ன வீட்டில் உட்காந்து அடிப்பாராம், ஏன் அடிப்பார், இல்லை ஒரு மாதிரி கவலையாக இருக்கு, உனக்கு என்ன கவலைன்னா இல்லை ஒரு மாதிரி கவலையாக இருக்கு. தண்ணி கவலையே போக்காதுங்க, தண்ணி அடித்தா கவலை போகுமா? மறுநாள் ரொம்ப கவலையாக இருக்கும், போதை இறங்கினதுக்கப்புறம் எல்லா கவலையும் வரும். தண்ணி கவலையை போக்காது, தம்மு போக்காது, இந்த உதட்டு கீழே வைக்கிறது போக்காது, எதுவுமே போக்காது. கவலையை போக்குறது கர்த்தருடைய சமாதானம் தான். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களை இருதயம் பயப்படவும் கலங்க வேண்டாம். இந்த இருதயத்தை பயப்படாமல் கலங்காமல் வைக்கிறது யார்? உங்க வேலை, கர்த்தருடைய வேலை, உங்க வேலை. ஆங்கில பைபிளில் லெட் நாட் யுவர் ஹார்ட் இருக்கும், உங்களுடைய இருதயத்தை நீங்க கவலைப்படாமல் பயப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய வேலை யாருடைய வேலை? உங்க வேலைலாம் கவனிங்க. பிசாசு உங்களை பயமுறுத்த முடியாதுங்க, பயமுறுத்திட்டான், பிசாசு பயமுறுத்த முடியாது. யாராவது உங்களை விசுவாசிக்க வைக்க முடியுமா? என்னாலே முடியாது. நான் விசுவாச போதனைய சொல்லலாம், விசுவாசிக்க வேண்டும் தீர்மானம் பண்றது யாரு? நீங்க தான். சூழ்நிலைகளோ யாருமே உங்களை விசுவாசிக்க வைக்க முடியாது. உங்களை என்னால விசுவாசை வைக்க முடியும்னா எல்லாரும் சூப்பரா இருப்பேன், முடியவே முடியாது, அப்படிலாம் ஆக்க முடியாது. அதே மாதிரி உங்களை யாரும் பயமுறுத்த முடியாது. நீங்க விசுவாசத்துக்கு அர்ப்பணிக்கலாம், தேவனோட வார்த்தை போடும்பொழுது அந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிச்சு அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கீகரிச்சிட்டீங்கன்னா விசுவாசம் வந்துடும். அதே மாதிரி பயத்தின் எண்ணங்கள், பயத்தின் சிந்தனைகள் வரும்பொழுது அதை நான் அங்கீகரிக்கிறேன்னா பயம் வந்துடும். எதுக்கு ஈல்டு பண்றீங்களோ, எதுக்கு உங்களை சரண்டர் பண்றீங்களோ அதுவா மாறுவீங்க. விளங்கலைங்களாங்க? ஆண்டவர் சொன்னார் உங்களை இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் வேண்டாம் சொல்லி கட்டளையா கொடுத்தாரு. நம்ம மனுஷன் தானங்க, மனுஷனா இருந்தா பயப்படுறது நியாயம் தானங்க. போன மனுஷன் ஒரு அரை மணி நேரம் வரலன்னா திடுக்கு திடுக்குன்னு இருக்கு இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னாரு, இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். கத்தர் ஒருத்தர் தாங்க சத்தியபிரர், தேவன் ஒருவரே சத்தியபிரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்ல கடவுள் இருக்கு. கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒருவேளை பயம் வருதா? பயத்தின் எண்ணங்கள், பயத்தின் சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் வரும், வரக்கூடாது, வரவே வராதுன்னு சொல்லலை. என்னத்தையும் சொன்னாரு, தலைக்கு மேலே குருவி போகக்கூடாதுன்னு சொல்லலை. குருவி போகலாம், காக்கா போகலாம், எல்லாம் போகலாம், ஆனால் தலையில் உட்காந்து கூடு கட்டக்கூடாதுன்னாரு இல்லையா? குருவி போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுமா? ஆனால் தலையில் உட்காந்து கூடு போட்டு குஞ்சு பொறிச்சு காக்கா போடுறது அளவுக்கு அமைதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா தான் பிரச்சனை. பயத்தின் எண்ணங்கள் வரலாம், இருதயம் படபறக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லாம் என்னுடைய. அப்ப பயம் அவனுக்கு வந்திருக்கு, பயமே வரலன்னு கிடையாது, அவனுக்குள்ள என்ன வந்திருக்கு? பயம் வந்திருக்கு, பயத்தின் எண்ணங்கள் வந்திருக்கு, பயத்தின் சிந்தனை வந்திருக்கு. ஆனால் அதுக்கு அவன் ஈல்டு பண்ணல, அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கல. என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி. பயத்தின் எண்ணம் வரலாம், கால் நடுங்கலாம், கை நடுங்கலாம் சில நேரத்தில். அந்த நடுக்கத்தின் நேரத்திலேயே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில சென்றாலும் எல்லாரும் ஜோம் பண்ணீங்கன்னு சொல்லுவேன் சொல்லக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, ஒரே பிரச்சனையா இருக்குங்க, ஜோம் பண்ணிங்க, ஜோம் பண்ணிங்க, ஜோம் பண்ணிங்க. அவன் சொன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேங்கிறான். அப்ப தீர்மானம் பண்றது யாரு? நம்ம தான் தீர்மானம் பண்றோம். அப்படி தீர்மானம் பண்ணும் பொழுது பிசாசு வரும் பொழுது கதவு அடிச்சிடணும், மூக்கு அடைகிற மாதிரி அடிக்கலாம். பிசாசு வீட்டு வாசல நிப்பாங்க, என்ன வந்த உடனே ஒரு அடி அடிச்சோம்னா மூக்கு உடையிற மாதிரி அடிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. பயப்படலாமா? ஆனா இன்னைக்கு பெருமான பிரசங்கியார்கள் மக்களை பயமுறுத்துறதுலாம் கவனமா இருக்காங்க. பிசாசு செய்ய வேண்டிய பாதி வேலையை பிரசங்கியார் செய்வாங்க. உண்மைதாங்க, அதாவது பிசாசு வந்து அதிகம் கிடையாது, கொஞ்சம் தான் பிசாசு. ஆதாம் காலத்தில் எவ்வளோ பிசாசு இருந்துச்சோ அதே பிசாசு தான் இன்னைக்கு இருக்கு. பிசாசு குட்டி போடலைங்க,
பிசாசு பிள்ளை பறக்கல, நம்ம தான் பிள்ளை பறக்கிறது. கிட்டத்தட்ட 630 ஓடி வச்சிருக்கோம். ஆனா ஆதாம் காலத்துல இருந்து அத்தனை பிசாசு தான் இன்னைக்கு இருக்கு இல்லையா? ஆதாம சோதித்த அதே பிசாசு தான் இருக்கு. அதனால நிறைய நேரத்தில் கேண்டிடேட்டா யாரு மாறதுன்னா பிரசிங் யாரும் ரெப்ரசன்டேட்டிவா மாறிறாரு. ஒரு வசனம் வாசிக்கிறேன், இதுல வாச்ச யார் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 24 ஒரு நிமிஷம் 5 வசனத்தில் வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதே மாதிரி காரியத்தை வச்சுதான் பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் நடக்குது. அங்கே யுத்தம், இங்கே யுத்தம், அங்கே குதிரை, இங்கே குதிரை, முடிவு வருகிறது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. இப்போ ஒரு பயம் வருது இல்லையா? வருதாமே, அங்கே வந்துருச்சாமே, இங்கே வந்துருச்சாமே, இங்கே கஷ்டம் வந்துருச்சாமே, இங்கே கஷ்டம் வந்து. ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்டவைகள் நடக்கும் பொழுது உன் இருதயம் கலங்காமல் இருக்கும்படி எச்சரிக்கையா இருந்தார் சொன்னாரா? நீ யார இப்படிப்பட்ட காணியை வரும்போது பயப்படும் சொல்லலை. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது உன்னுடைய இருதயம் பயப்படாமல் இருக்கும்படி எச்சரிக்கையா இருந்தார். ஆனா பிரசங்க இது கேட்கும் போது என்ன வருது உங்களுக்கு? பயம்தான் வருது. பயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும், நடக்கும் பொழுது உன் இருதயம் பயப்படாமலும் அது கலங்காமல் இருக்கணும், பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தார். பயப்படவே கூடாது. பயங்கிறது நம்மை குறித்த தேவனுடைய விருப்பமே கிடையாதுங்க. 1000 காரியங்கள் வரலாம், 1000 எண்ணங்கள் வரலாம், சிந்தைகள் வரலாம், பயத்தின் காரியங்கள் வரலாம். வரும்பொழுது நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஈல்டு பண்ணக்கூடாது. பயத்தின் சிந்தனை வரலாம், அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, கஷ்டமாயிருமோ, கடன்லையும் மூழ்கிருமோ, கடனை கட்ட முடியாம போயிருமோ, வர வேண்டிய பணம் வர முடியாம போயிருமோ, பிள்ளைய படிக்க வைக்க முடியாதோ, அப்படிலாம் சிந்திச்சீங்கன்னா மரணத்தை போற மரணத்தை நீங்க வரவேற்கிறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைய கொடுத்தது யாருங்க? கத்தர் பிள்ளைய கொடுத்துருக்கிறாருன்னா பிள்ளைய படிக்க வைப்பாரு. அது நம்மளாம் படிக்க வைக்க முடியுமா? முதல்ல நினைங்க, படிக்க வைக்க முடியும், நன்மை என் வாழ்க்கையில் நடக்குன்னு முதல்ல விசுவாசிங்க. அப்படி ஒரு என்ன வருதா, நெகட்டிவா வண்ண வருதா, அதை முதல்ல புறம்பே வெளியே தள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தையை கேட்கணுங்கிறது, வார்த்தையை கேட்கணும், ஒழுங்குங்கிறமா பைபிள் படிக்கணுங்க. பைபிள் படிச்சு அதை சிந்திக்கணும். நாளைக்கு கஷ்டம் வரும்பொழுது, சூழ்நிலையில் வரும்பொழுது வேதம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும், எதுவுமே உதவி செய்யாது. வசனத்தை படிச்சு படிச்சு சிந்திச்சு அதையே மனதில் வைக்கும் பொழுது அந்த எண்ணம் வரும்பொழுது இந்த எண்ணம் மேற்கொண்டோம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்கும் போது வரும். வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கும் பொழுது விசுவாசம் வரும், விசுவாசம் வரும்போது பயம் போயிடும். அப்ப பயம் போறதுக்கு என்ன செய்யணும்? தேவனோட வார்த்தையை அதிகமான உள்ள வச்சு கேட்க 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 மாறுதல் உண்டாகும், மறுரூபம் உண்டாகும். யோபு போவார், வார்த்தை மட்டும்தான் பிரதானமானது. யாரு என்ன சொன்னாலும் அது பைபிள்ல இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். பைபிள்ல சொல்லாம அது எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் சொன்னாலும் நான்லாம் ஏத்துக்க மாட்டேன். பைபிள்ல சொல்றது அவர், அது அவருடைய ஒப்பீனியன் வேற, அவர் அவருடைய கருத்து வேற, வேதம் வேற இல்லையா? எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொன்னது பைபிள் இருக்கா? பைபிள் காமிச்சாரா? பைபிளை கரெக்டா வியாக்கியானம் பண்ணாரா? ஏத்துக்குங்க. வாசிப்போம் யோபு, யோபு 3 அதிகாரம். தங்கையா உங்களுக்கு தெரியும், இங்க இருக்க சிருளித்துல ஆரம்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு ஐயா தங்கையா தெரியும். நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு அபரிவிதமான பாசம் வச்சிருப்பார். என் பிறந்த நாள் ஒரு சில ஆட்களுக்கு தான் தெரியும், அவருக்கும் தெரியும். கரெக்டா 12 மணிக்கு உட்காந்துருப்பாரு, 12 மணிக்கு உட்காந்து ஐயாரு ஐயா சொல்லிட்டு பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் யாகம்பார் சொல்லிட்டு தான் தூங்குவார். அவர் தொடர்பு அவங்க ஒரு ரிலேட்டிவை வந்து ஜெபம் பண்ணுறக்காக அப்போ ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து திருவேங்கடத்தை எழுதி போனோம். திருவேங்கடத்தை நானும் ஐயாவும் ஜெபம் பண்ணுறக்கா போகிறோம். அவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, என் மண்ணை எடுத்துட்டா அவங்கிறாங்க. நான் நடந்து போகும்போது என் மண்ணை அவ எடுத்துட்டான், அதனால தான் எனக்கு நான் கஷ்டமாக இருக்கேன். யோபை சோதிக்கிற மாதிரி கத்தர் என்னை சோதிச்சுக்கிட்டு இருக்காரியா? நான் எதையும் மிகப்பிடித்தெல்லாம் சொல்லலை, அப்படியே சொல்கிறேன். அதனால தான் ஒரு ஆலயம் கூட வச்சு சொல்கிறேன், அவர் இல்லை, அந்த நானும் அவர் தான் போகிறோம். யோபை சோதிச்ச மாதிரி கத்தர் என்னையை சோதிக்கிறாரியா?
யோபை எவ்வளவு நாள் சோதிச்சார் தெரியுமா? மன்னன் யோபை சோதிக்கிறாருங்கிறீங்களே, யோபுடைய கஷ்டம் எவ்வளவு நாள் தெரியுமா? வெறும் 9 மாசம். 9 மாசத்துக்குள்ள அவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நடந்து முடிந்து டபுள் மடங்கு வந்துட்டான். நீங்களும் யோபு மாதிரி இருக்கணும்னா யோபுடைய முன்னிலையே டாப்பு தான். யோபு முன்னிலையில பயங்கர ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் ஐஸ்வர்யத்தை பார்த்து பிசாசு வெளியில நின்னு பொறாமப்படக்கூடியதில் இருக்கான். யோபுடைய செகண்ட் பார்ட் வந்து அதை காட்டிலும் டாப்பு. 9 மாசம் கஷ்டப்பட்டான். கஷ்டப்படணும்னு சொல்லலை, கஷ்டத்துக்கு இவன் வாசலை திறந்து கொடுத்தான். அவன் எதை குறித்தும் பயப்படலைங்க, அதாவது எதை குறித்துன்னா தன் உயிரை குறித்து பயப்படலை. செத்தா கூட பரவாயில்ல, நான் மேய் என்னுடைய ரட்சகரை பார்ப்பேங்கிறான். ஒரு ஒரு பாஸ்டருடைய ஆஃபீஸில் ஒரு கொள்ளக்காரங்க துப்பாக்கி வச்சு நெத்தியில் வச்சு சுடும்போது அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நீ சுட்டுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சுட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும் தெரியும், உனக்கு என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டுக்காரு. சுட்ட மறு செகண்ட் நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன், மறு செகண்ட் போயிடுவேன், எனக்கும் பயமே இல்லை, உனக்கு என்ன நடக்கும் தெரியுமான்னு அவன் அப்படி எடுத்துட்டானே கீழே. ஏன்னா நமக்கு பயம் கிடையாது, இல்லை மரண பயம் கூட கிடையாது. எதுக்கு மரண பயம்? தேவனுடன் இப்பவும் வாழ்கிறோம், அப்போ எப்பவும் வாழ்வோம். யோபுக்கு வந்து தன் உயிர் போங்கிறது பயமே கிடையாது. அதே மாதிரி அவன் பொண்டாட்டி போயிடுவான்னு பயம் கிடையாது அவனுக்கு. என்ன நினச்சான் தெரில, இது இருக்கிறதுக்கு போல போனாலும் போயிடலாம் நினச்சான்னா என்னன்னு தெரில. அப்படிப்பட்ட பொண்டாட்டி யாருமே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் அவன் சொன்னால் நீ கத்தரை சூசிச்சுட்டு செத்து போண்டா. அதனால் இந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாங்க, மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. யோபு போவோம். யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அவன் எந்த காரியத்தை பயந்தானோ, பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் எதை அஞ்சினோ பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம், சுகம் வேணும்னு விசுவாசிக்கிறோம். சுகம் வேணும்னு விசுவாசிக்கும் பொழுது கவனிக்கிறோம், முக்கியமான மேட்டர் அது. சுகம் வேணும் விசுவாசிக்கும் பொழுது நான் சுகமாவேண்டு எதிர்பார்க்கிறோம், அப்படித்தானே? அதுதான் விசுவாசிக்கிறோம். இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், காயப்பட்டார். எந்த வியாதியிலும் நோயிலும் நான் இருப்பது என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் இல்லை, நான் சுகமாவேன், என்னுடைய சரீரத்தில் சுகம் வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறோம். அதை வந்து தேடுகிறோம், முன்னோக்கி போகிறோம், என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற வாஞ்சை இருக்கு. அது என்னது? விசுவாசம். அதே போல நீங்க பயப்படும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இது என் வாழ்க்கையில நடந்தே தீர வேண்டும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. இல்ல நான் அப்படி நடக்கலங்க, அப்படி வந்து நான் பயப்படலைங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு எதிர்பார்க்கல, அப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க பயப்படும் பொழுது ஒன்னு நடக்கும் என்று எதிர்பார்க்கறீங்க. இல்ல நான் ஒண்ணு எதிர்பார்க்கலையே, அப்பதுக்கு எதிர்பார்க்காத காரியத்துக்கு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்ப நீங்க பயப்படும் போது என்ன தெரியுது? அதே உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கறீங்க. தேவனுடைய வல்லமையை காட்டிலும் பிசாசுடைய வல்லமையும் மனிதருடைய வல்லமையும் பெருசு என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க எதிர் வாஞ்சிக்கிறீங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தியா, அன்னைக்கே சொன்னேன் பாத்தியா, நடந்துச்சு பாத்தியா, அம்மிங்க. ஏன் நீங்க எதிர்பார்த்தீங்க? யோபு வந்து அதை சொன்ன விசுவாசத்துல அற்ப விசுவாசம் இருக்கு, பெரிய விசுவாசம் இருக்கு. யோபுக்கு வந்து அற்ப பயம் இல்லை, பெரிய பயம். அதாவது ரொம்ப நாள் அதை ஃபீட் பண்ணியிருக்கிறார், அதையே சிந்திச்சு 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 சிந்திச்சு, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, நாளை கழிச்சு வரமா, வருமா 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 வருமானோன்ன. இப்படி யாருக்குமே நடக்காதுங்க, ஒரே நாளில் சொத்து போய், ஒரே நாளில் பிள்ளை போய், ஒரே நாளில் சொரி சரங்க வருமா, அப்படிலாம் வராது. சொத்து போச்சுங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னு தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு, கடைசி தெருவு கொண்டமோ. ஆனால் இவன் வந்து ஒரே நாளில் போச்சு, அப்படின்னா நல்லா வளர்த்துருக்காரு. எவ்வளவு தூரம் வளர்க்கணுமோ அதை பார்த்து ஏதாச்சும் ஒரு வேதனை பட்டாரா? ஒன்றும் படவை, தலை டக்குன்னு ஒரு மொட்டையை போட்டுட்டு தெருவில் வந்துட்டாரு. ஏன்னா அதில் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். விசுவாசம் எப்படி வேலை செய்யுமோ அப்படியே வேலை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் என் வாழ்க்கையில் ஒரு ஒரு ரகசியம் இருக்கு, நான் உன்னை வாங்கியே தீரணும்னு நினைச்சேன்னா அடுத்த நாள் வாங்கிடுவேன். அதான் என்னுடைய சீக்ரெட்டு. அன்றைக்கி இந்த ஒன்றும் இல்லை, சாதாரண இந்த இப்போது இந்த கசா ஒரு எம்ஆடியை வச்சு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் வச்சு ஒன்று பண்ணுறோம், எம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே சரியாக ரெக்கார்ட் ஆகலை. என் திங்கக்கிழமை வீட்டுக்கு வந்தான், காத்தி வந்தான். அவனுக்கு முன்னாடி வச்சு ஃபோன் பண்ணேன், ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணேன், சவுண்ட் கார்டு இருக்கான்னு கேட்டேன். சவுண்ட் கார்டு இருக்குன்னு சொன்னோடனே மறுநாள் தம்பி அந்த வாரமே வாங்கிட்டு சொல்லிட்டேன்.
என்ன ஒண்ணு தேவன் நினைச்சிட்டோம்னா அதை விரும்புறோம். ஏன்னா அது நினைக்கும் போது என்ன செய்யணும், நம்ம விசுவாசம் ரீச் பண்ணுது. அந்த இடத்த ரீச் பண்ணிருச்சுன்னா அடுத்த நாள் கண்ணுக்கு வந்துடும். விளங்கலைங்களா? ஒரு காரியத்தை விரும்புறோம், விரும்புறதை பெற்றே தீர வேண்டும் என்று விசுவாசத்தை வளர்க்கும் பொழுது ரீச் பண்றோம். அதே மாதிரிதான் பயமும். கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சா நடக்கும், ரொம்ப பயம் வந்துச்சுன்னா உடனே நடந்துடும். அதனால தான் எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதீர்கள், தேவனுடைய வார்த்தை பேசப்படும் பொழுது நல்லா கவனிங்க. பயப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா பயப்பட மாட்டேன். பயத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு நாமத்தில் நிராகரிக்க சொல்லணும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். இல்லைங்க, பயம் மனுஷன் தானங்க. ஆமாம், மனுஷன் இல்லைங்க, நம்ம புது சிருஷ்டி, வெறும் மாம்சம் கிடையாது. நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, டக்குன்னு வர்றது கிடையாது. விசுவாசம் ஒரே நாளில் அப்படியே பொறுத்து வராது. சிந்திக்கிறோம், முற்போக்காக சிந்திக்கிறோம், தீமை நடந்து வருமோ என்று எதிர்பார்க்கலை. நீதிமொழி ஒன்றுக்கு வாங்க. ஒன்று, அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்காத பொல்லாத மனுஷனை குறித்து சில காரியம் சொல்கிறாரு. தேவனுடைய வசனத்தை செவி கொடுத்து கேட்குறவன் புத்தியுள்ள மனுஷன், வசனத்துக்கு செவி கொடுக்காதவன் நிராகரிக்காதவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறார். 23 வசனத்தில் வாசிக்கிறேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீ தள்ளி என் கடிந்து கொள்ளுகளை வெறித்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் என்ன செய்யுது வருது. நீங்க சில காரியம் வசனத்தை கேட்கல, வசனத்தை கேட்கலன்னா நல்லது வரும் என்று எதிர்பார்க்க முடியல. திரைய வரும், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்க முடியல. வசனத்தை நிராகரிச்சிட்டனால பயம் வந்துடும். பயம் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு. அப்ப பயமும் ஆபத்து ஒன்னா இருக்கு இல்லையா? இப்படித்தானே, பயம் வர்ற நேரத்தில் ஆபத்தும் சேர்ந்து வரும். நெடுக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவும் இல்லை, என் கடிந்து கொள்ளுகள் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தியடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை. நம்ம மூடர்கள் கிடையாது, நம்ம பத்தி பேசுற தேவனை அறியாத மனுஷன் தேவனோட வார்த்தையை கேட்காத பொழுது அவன் பயப்படுகிற காரியம் அவன் வாழ்க்கை டக்கு டக்கு டக்குன்னு வரும். இதில் ஒரு காரியம் என்னன்னா, பயம் வரும் பொழுது ஆபத்து வரும். பயந்துட்டீங்கன்னா ஆபத்து வரும். பயப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கக்கூடாது. ஹாரி பாட்டர் எக்காரணம் கொண்டு பார்க்கணும். அதாவது ஹென்னத்தையன் சொன்னார், பயம் என்றால் ஒரு சப்ஜெக்டை குறித்து உங்களுக்கு தெரியாத போது பயம் வருனர். அவர் சொன்னது 100% கரெக்டு. ஒரு காரியத்தை குறித்து விவாதிக்கும் பொழுது அந்த விவாதிக்கப்படுகிற காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா பயம் வருனர். நல்லா படிச்சுட்டு போயிருக்கீங்கன்னா மறுநாள் தெம்பா போகலாம். ஒண்ணுமே படிக்கலன்னா கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போதே நடுங்கும். ஏன்னா அதை குறித்து ஒண்ணுமே தெரியாது இல்லையா? இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டர் என்னன்னா அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 3 மணி நேரம் பிசாசு என்ன சொல்றான்னா, உன்னுடைய சிந்தனைக்குள்ளையும் எண்ணத்துக்குள்ளையும் என்னுடைய தரிசனத்தை கொடுக்குறேங்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சிந்தனை ஏற்படுத்தினான், அதெல்லாம் தேவனுடைய சிந்தனை கிடையாதுங்க. விளக்க மாறல நீங்க போக முடியாது. என்ன போ, ஆரம்பத்தில் எங்க பசங்க விளக்க மாற வச்சுட்டு எழுதிட்டு போனாங்க, அவ்வளவுதான் போக முடியும். விளக்க மாறு பறக்காது. இதெல்லாம் என்னன்னா பிசாசு வைக்கிற கற்பனை. அப்படிப்பட்ட தீய எந்த காரியங்களையும் உள்ள வச்சு என்டர்டெயின் பண்ணக்கூடாது. பிசாசு சொல்லுவான், 10 பேர்ல 5 பேருக்கு அந்த வியாதி வந்துருச்சா, 5 பேருக்கு வந்துருச்சா, மிச்சம் 5 பேருக்கு வரலங்க. அந்த வராத ஆள மட்டும் பாருங்க, 5 பேருக்கு வந்துருச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு வந்துருமோ? உங்களுக்கு அது தெரியல, தெரியாதனால பயம் வருது. விளங்கலைங்களாங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல, அதனால உங்களுக்கு பயம் வருது. இப்படித்தான் புரியலையா நான் சொல்றது? விளங்குதா விளங்கலையா? ஒரு காரியம் தெரியும் பொழுது விசுவாசம் வந்துடும். என்ன தெரியும்? கர்த்தர் உண்மைகளில் வரும் தெரியும். என் பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது எனக்கு அணுகாது. ஒருத்தனுக்கு விழுந்துச்சுன்னா அவன் ஏன் செத்தான்னு தெரிஞ்சிடலாம். 10,000 பேர் செத்தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? எவன் எதுக்கு செத்தான்னு தெரியும். அதனால அதை பற்றிலாம் நோண மாட்டேன். எவன் எப்படி செத்தான் எனக்கு தெரியாது, நான் சாக மாட்டேன், அவ்வளோதான்.
எதுவனுக்கு என்ன நடந்தோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது, அது என்னை அணுகாது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அணுகாது. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவர்னு எனக்கு தெரியும். விசுவாசம் தேவனுக்கு கதவை திறந்து கொடுக்குது, பயம் பிசாசுக்கு திறந்து கொடுக்குது. விசுவாசம் அற்புதங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறது, பயம் அழிவுக்கு வாசலை திறந்து கொடுக்குது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க பயப்படுவது உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் அல்ல. ஏன் பயப்பட்ட? பயப்பட்டா உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறாது, எந்த திட்டமும் நிறைவேறாது. ஏன்னா தேவன் விசுவாசத்தின் மூலமா தான் ஆபரேட் பண்றார். விளங்கலைங்களா? அது என் 14 அதிகாரத்துல கோடிக்கணக்கான செல்வங்கள் குமிஞ்சு கிடக்குங்க. கோடிக்கணக்கான செல்வம்னா 4 தேசத்துடைய செல்வம். அந்த நேரத்தில் கத்த சொன்னாரு, இதுல நான் தான் உனக்கு ஐஸ்வர்யம் சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் செருப்பு வார கூட எடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. எடுத்திருக்கலாமா ஒருவேளை? எனக்கு என்ன வரும்? வராதா? கட்டாயம் வரும். என்னங்க 100 ரூபா 2 ரூபாயாங்க தங்கம் கொட்டி கிடக்குங்க, குமிஞ்சு கிடக்கும் போது ஒரு எண்ணம் வந்தவன கத்த சொன்னாரு, பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய கேடகமும் மிகப்பெரிய பலனுமா இருப்பேன், நான் உனக்கு ரிவார்டா இருப்பேன், பயப்படாதனர். ஏன் பயப்படாதுன்னு சொன்னார்? நீ பயப்பட்டுட்டீங்கன்னா நான் உனக்கு செய்யறத தடுத்துருவேன், நான் உனக்கு பெரிய ஆளா கொண்டு வரேன்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் நீ பயப்பட்டுட்டீங்கன்னா நான் உனக்கு கொண்டு வர்றது தடையாயிரும். பஞ்சகாலம் ஈசாக்கு பஞ்சனுக்கும் பயப்படுறான், பயத்தின் என்ன வந்துருச்சுங்க, என்ன வரவி வரான்னு சொல்லலை. கத்த சொன்னா பயப்படாதே, உங்க தகப்பன ஆபிரகாம் இந்த இடத்துல ஐஸ்வர்யமாக்க வேண்டாம். ஒவ்வொரு துடையும் ஒரு பெரிய சவால் வரும்போது கத்த சொல்ற ஒரு காரியம் பயப்படாதனர். யோசுவாட்டம் அடிக்கடி சொல்றாரு, ஏன்னா அவன் தான் யுத்தத்தில் நிக்கிறான். யோசுவா 1 படிங்க, நீ பயப்போ, நீ இருதயம் பயப்படாமலும் கலங்க வேண்டாம், இருதயம் பயப்படமும் கலங்க வேண்டாம். ஏன் சொல்றான்? பயப்பட்டுறான்னா இவனுக்காக வைத்திருக்க வெற்றியை அவன் சுதந்திரிக்க முடியாது. அதனால கத்தாச்சு பயம் வந்துச்சுன்னா பயம் வராதுன்னு சொல்லலை. பயம் வரும், நடுக்க வரும், முடியெல்லாம் குத்திக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். குத்திக்கினே நின்னா கூட இயேசு நாமத்தில் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. இல்லை நான் பயந்துட்டேனே, நீ ஏத்துக்கல. அப்படித்தானங்க? லைட்டா வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா அப்படிங்களா? ஒரு உணர்வு வந்திருக்கு, நான் எனக்கு நெஞ்சு வலி வரல, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்த செய்களை விவரிப்பேன் சொல்லுங்க. பயம் வந்ததுனால நீங்க பயப்பட்டீங்கன்னு கிடையாது, பயத்தை நிராகரிக்கிறீங்க. விளங்கலையா? புரியலையாங்க? கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சுறேன். பயம் நல்லதல்ல. எந்த ஒரு காரியத்திலையும் நாம் பயப்படுவது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் இல்லை. ஏன் தேவன் பயப்படக்கூடாதுன்னு சொல்றாருன்னா ஆறுதலுக்காக சொல்லலை. பயப்படாதப்பா, பயப்படாதப்பா, சரிப்பா, வாப்பா, 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 பயப்படாதப்பா, அதுக்கு சொல்லலை. பயப்பட்டீர்கள், அவர் செய்ய நினைச்சது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாம போயிடும். கடைசியா லூக்கா 8 முடிக்கிறேன். லூக்கா 8 யவீர் என்கிற ஒரு ஜபாலய தலைவன் மகள் வந்து வியாதி படிக்கையில கிடக்கா, கிட்டத்தட்ட சாகர ரேஞ்சில் இருக்கா. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இல்லைன்னு கிடையாது, விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருக்க போய் தான் இயேசுவை நோக்கி போயிருக்கான். இவனுடைய விசுவாசம் இருக்கிறதுனாலதான் இவன் வீட்டுக்கு இயேசு வர்றார். விசுவாசம் இல்லாத இடத்துல இயேசு போக முடியாது. இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. அவனுடைய விசுவாசம் என்னன்னா, என் பிள்ளை வந்து மரணப்படுக்கையில் இருக்கா, நீங்க வந்து தொட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா என் பிள்ளை எந்திரிச்சிருவா, எந்திரிச்சிருவாங்கிறதுனால தான் போய் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான். வர்ற நேரத்தில் ஒரு பெண் இந்த பெரும்பாடல ஸ்திரீ வர்றான். நல்லா கவனிங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு வேதம் சொல்லலை. பிரச்சனையே வராது, இடையூறே வராது, கஷ்டங்களே வராது, துன்பங்களே வராது, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு வேதம் சொல்லலை. யவீர் விசுவாசானா? விசுவாசித்து அவன் எவ்வளவு தூரம் இயேசுவை கூட்டு போறானோ அவ்வளவு தூரம் அவனுக்கு நல்லது. ஆனா நடுவுல ஒரு தடங்கல் ஏற்படுது, ஏன்னா இவர் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உயிர் போராடுது. இது வந்து விளையாட்டு இல்லை, உயிர் உயிர் போராடிட்டு இருக்கு. உயிர் போராடிக்கிட்டு இருக்க இவர் ஒவ்வொரு தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவனுடைய மனதுல என்னென்ன எண்ணம் ஓடும்? நீங்க தான் எவிருங்க, உங்களுக்கு என்னென்ன ஓடும்? யோ லேட் ஆகுது, லேட் ஆகுது, லேட் ஆகுது, லேட் ஆகுது, லேட் ஆகுது. இந்த வருஷம் வீடு கட்டிடுறோம் நினைச்சோம், இந்த வருஷம் வீடு கட்ட முடியல, அடுத்த வருஷம் வீடு கட்ட முடியுமோ, வீடு கட்ட முடியுமோ, லேட் ஆகுது, லேட் ஆகுது, லேட் ஆகுதுன்னு 1000 என்ன லேட்டா லேட்டு தான், அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு கடைசியில் நீங்க லேட் ஆயிருவீங்க, பிராக்கெட்ல போடுவாங்க. இப்பதான் ரொம்ப பேர் லேட்டா சிந்திக்கிறீங்க நினைக்கிறேன். பிசாசு என்ன சொன்னா காலதாமது, ஆமுது, ஆகுது, ஆகுதுமா, 1000 எண்ணங்கள் எவ்வியிருக்கு. பெத்த மகங்க, நம்ம வந்து படிக்கிறோம், யாரே ஒருத்தி நம்ம பெத்த மக,
இயேசு சுகமாக்குறார் அந்த பெரும்பாடுல ஸ்திரிய நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. சரி போமான அனுப்பினா இவருக்கு பிரசங்கம் பண்ற, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி நீ சுக. இதுல இவனுக்கு அவளுக்கு நல்லது, இவனுக்கு எரிச்சலா இருக்கு, தேவையா இருக்குன்னு இருக்கும். அது சொல்லி முடிஞ்ச உடனே, ஒரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வந்தான், பிள்ளை செத்துருச்சு பாங்கிறான். நம்ம என்ன செய்வோம்னா, மகளேன்னு ஓடி இருப்போம், திடு 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 திடுந்து அப்படித்தான் செஞ்சிருப்போம். என்ன அந்த இடத்துல நிப்போமா, மறுச்சிக்குன்னு என்ன பெத்த மகளேடு ஓடி குடுகுடுகுன்னு ஓடிப்போம். ஏசு தனியாண்டுகிட்டு இருப்பாரு. அதான் நடந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே 1000 எண்ணங்கள் ஓடுது அவனுக்குள்ள. அந்த நேரத்தில் அந்த வசனம் வாசிங்க, லூக்கா 8:49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரே. அவர் வந்து வேஷ்டியார விடியான்ட்டான். அப்படிதான் அவர் வந்து வேஸ்ட்டு, அவர் அவரால் அவர் அவர் வேலையை பார்த்து போச்சு, நம்ம வேலையை பார்ப்பாங்கிறான். அதனால் போதகரை வருத்தப்பட வேணாம், பிள்ளை செத்துருச்சு சொன்ன உடனே இயேசு அதை கேட்டு பயப்படாதுன்னு அவனை பார்த்து சொல்ல, எவ்வீரை பார்த்து உடனே சொன்னார். எவ்வீருக்கு பயத்தின் எண்ணம் வர்றதுக்குள்ளே சொல்லிட்டார், பயப்படாதன்ட்டார். பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. இது தமிழில் சரிவா பய மொழிபெயர்க்கில், ஆங்கில பைபிளில் ஒன்லி பிலீவ்னு இருக்கும், விசுவாசம் உள்ளவனா மாத்திரம் இரு. ஏசு என்ன சொல்றாருன்னா, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா மாத்திரம் இரு. என்ன விசுவாசம் உள்ளவனா இருந்த நீ? நான் வந்து தொட்டா உன் பிள்ளை சுகமா இருந்தா உன் விசுவாசம். இப்போ நான் அதான் செய்ய போறேன். உன் பிள்ளை செத்திருக்கா சாகலையாங்கிறது எனக்கு மேட்டர் கிடையாது. நீ என்ன விசுவாசித்த? நான் வந்து தொட்டா உன் பிள்ளை சுகமாகும், பயப்படாத, அதுல மட்டும் உறுதியா நில்லினாரு. பயமும் விசுவாசம் ஒன்னா இருக்கக்கூடாது. பயம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ளவனாக மாத்திரம் இரு, பயத்தை உள்ள என்ட்ரி பண்ணிராத சொன்னாரா? நீங்க விசுவாசிக்கும் போது எல்லாரும் உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்க, லூசுன்னு நினைப்பாங்க, உங்களை நட்டுன்னு நினைப்பான், அப்படித்தான் நினைப்பான். ஏசு போனவொடனே ஏசு சொல்றாரு, பிள்ளை தூங்குறான் சொன்னவொடனே அத்தனை பேரும் சிரிக்கிறான், செத்த வீட்டில் இவர் லூசு நினைக்கிறான். இவன் யார் லூசு? அது ஆண்டவர் சொன்னார், அத்தனை பேரும் வெளியே அனுப்பி விடுனாரு. என்ன எவ்வளவு நெகட்டிவா இருக்கட்டும், அதாவது டெத்தே வரட்டும், அதாவது முடிஞ்சிச்சுங்க, கை கழுவிறவன் தான் நினைக்கிற போது கூட, அந்த சூழ்நிலையில கூட விசுவாசம் மாத்திரம் இருக்க பயத்தை கொண்டு வந்துறாங்க. இவன் பயந்துட்டான்னா இவர் எழுப்ப முடியாது. சும்மா சொல்லலங்க, இல்லைங்க, கடவுள் நினைச்சா கடவுள் வந்து விசுவாசத்துல மட்டும்தான் ஆப்ரேட் பண்றாரு. அதனால சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, பயந்த உள்ள கொண்டு வந்துட்டேன்னா நான் உனக்கு செய்ய நினைக்கிறத நீனே தடுத்துருவேன். அதனால சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக மாத்திரை ஃபுல்லாக மாடிப்போம். அந்த வசந்த படித்து முடிச்சிருவா. ஏசு அதை காட்டு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு, இல்லாட்ட விசுவாசம் உள்ளவனாக மாத்திரம் இரு, அப்பொழுது அவள் அப்பொழுது அப்பொழுது சுகமாயிருவா. வெளியே ரசிக்கப்படுவனா சுகமாவா, ரசிப்பினா சோசோ இல்லையா. பயத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா விசுவாசம் ஆப்ரேட் பண்ணாது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயத்தின் எண்ணங்கள் வருவதற்கு உள்ள கொடுக்காதீங்க. ரிப்போர்ட் வரலாம், ரிப்போர்ட் 1000 வரட்டும். ரிப்போர்ட்டுங்கிறது டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட். ஆண்ட்ரூ மக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கிறார், 35 வருஷத்துக்கு முன்னாடி கிரேஸ் போயிச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கிரேஸும் ஃபெய்த்தும் சேர்த்து போதிப்பார். அவர் ஒரு வட்டம் நான் ஏற்கனவே ஒரு போதில் போயிச்சிருக்கேன், அந்த சுகத்தை குறித்து போதிக்கும் போது சொன்னேன். அவர் டாக்டர்கிட்டே போனது கிடையாது. அவரோட ஒரு மகனை செத்து 5 மணி நேரம் கழித்து உயிரோடு எழுப்பியிருப்பார். செத்து 5 மணி நேரம் கழித்து சொந்த மகனை உயிரோடு எழுப்பியிருப்பார். ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது இவருடைய இருதயத்தில் ஒரு சுகமாக்க முடியாத ஒரு வியாதி ஒரு இருதயத்தில் இருக்கிறத டாக்டர் கண்டுபிடிப்பாங்க. அந்த வியாதி உலகத்தில் ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த வியாதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து வந்து ஹோமா ஸ்டேஜில் போய் செத்து போயிடுவாங்க. சில வியாதிகளுக்கு மருந்து கிடையாதுங்க, இன்றைக்கும் கிடையாதுங்க, இன்ன வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை ஒரு சில வியாதிகளுக்கு. அந்த வியாதி இருக்கும், வந்த உடனே சொல்லுவார், இல்லை அந்த வியாதி எனக்கு இருக்காது, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன். பார், உடனே டாக்டர் ரிப்போர்ட்டை காம்பார். இல்லை இல்லை பாஸ்டர், இந்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நான் கத்தோட ரிப்போர்ட்டை கீழே போட்டு உங்கள் ரிப்போர்ட்டை நான் மேலே வைக்க மாட்டேன்டார். கத்தர் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான், அதான் ரிப்போர்ட்டு. நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு மாறிடும், நாளைக்கு மாறிடுனார். இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த வியாதி அறிகுறியே இல்லாமல் இருக்கார். அதான் வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாக மாத்திர. பயத்தின் எண்ணங்கள் வரலாம், உரை நிராகரிச்சிடணும், விதைக்கிறோம். விதைக்கும் போது கூட அவள் இவ்வளோ கொடுத்துட்டுமே வரலன்னு நாளைக்கு என்ன, இது சேர்த்து சேர்த்து வச்சுருந்தா கூட நாளைக்கு கஷ்டம்னு வரும்போது நினச்சிங்கன்னா வர்ற அறுவடை நின்றோம் அப்படியே. விளங்குதுங்களா? விதைச்சாச்சு, விதை வசனமும் விதை,
விதைச்சதுக்கு அப்புறம் விசுவாசம் உள்ளவனாக மாத்திரம்தான் இருக்கணும். எனக்கு அறுவடை கட்டாயம் உண்டு. உண்டுங்கும் போது அறுவடையை பார்ப்போம் இல்லைங்களா. பக்கத்தோடு சொல்லுவோம், உங்கள் இருதயம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமேன். எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே நம்மை துதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். வானம் பூமி மாறினாலும் பிதாவை எங்களுக்கு கண்டு வகுத்து வைத்திருக்க திட்டங்கள் நோக்கங்கள் மாறவே மாறாது கர்த்தாவே. அந்த மாறாத நோக்கத்தையும் திட்டத்தையும் பிதாவை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறோம். பயத்தின் எண்ணங்களையும் தோல்வியின் எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு நாமத்தில் நிராகரிக்கட்டும். பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து வருகிற எல்லா பயங்களும் நிராகரிக்கும்படியாக வெற்றியின் எண்ணங்களை சிந்தித்து அதை செயல்படுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மறித்த காரியங்களை கூட உயிர்ப்பிக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர், உமக்கு நன்றி. கூட வருகிறீர், உமக்கு நன்றி. எவ்வீர் கூட கூட சென்ற தேவன் கர்த்தாவின் விரும்பினதை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில் காண செய்த கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு இருக்கிறே, எங்களுக்குள்ளே இருக்கிறே. நாங்கள் விரும்புகிறதை விசுவாசிக்கிறதை எங்கள் வாழ்க்கையில் காண செய்து எங்கள் துக்கங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பயத்தையும் பயத்தின் எண்ணங்களையும் நிராகரிக்கிறோம். தேவனுடைய அற்புதம் செய்கிற கரம் எங்கள் மேலிருந்து அற்புதங்களை காண செய்யட்டும். கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இதில் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக, ஆமென். இந்த பாடலை பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் அணுக்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் அணுக்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதித்தேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதித்தேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோர் எல்லாம் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினரை சுகந்திரமாய் மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினரை சுகந்திரமாய் மாற்றி தந்தி. ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். 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 பக்கத்தோடு சொல்லுவோம், தேவன் ஒரு நாளும் நம்மை வெறுங்கையாக போக விடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் விரும்புகிறதையும் நீதிமானாகிய நீங்கள் விரும்புகிறதையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுப்பார். பயத்தையும் பயத்தின் எண்ணத்தையும் புறம்பே அனுப்புங்கள். பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமேன்.